வெல்கம் டு மசில் மெக்கானிக்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஸ் போகிறதுனால நம்ம பெலி ஃபட் குறையுதா, இல்லை ஆப்ஸ் போகிறதுனால நம்ம பாடியில் ஃபேட்டில் ஏதாவது சேஞ்சஸ் ஏற்படுமா, அதே மாதிரி ஆப்ஸ் போகிறதுனால சிக்ஸ் பேக்ஸ் வருதா இல்லை ஃப்ளாஷ் ஸ்டமக் வருதான்றதை இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி பொதுவாகவே ஜிம்லலாம் பார்த்தீங்கன்னா, இந்த வெயிட் லாஸ் பண்ணுறவங்க எல்லாருமே மொதல் என்ன ஒர்க் அவுட் போடுவாங்க பார்த்தீங்கன்னா, ஆப்ஸ் தான் ஒர்க் அவுட் போட்டுருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நானே ஜிம்மில் நிறைய பேர் பார்த்துட்டுருக்கேன், தினம் ஒரு புதுசாக ஒரு தம்பி வந்து ஒர்க் அவுட் போட்டுருப்பாரு, என்னடா தம்பி போகிறேன்னா, ஆனால் ஆப்ஸ் போகிறேண்ணா, ஏன்னா அப்போ தான் வயிறு குறையும் அப்படின்னு வேறு. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிவிலே நிறைய ஆப்ஸ் சொல்லுவாங்க, இந்த பெல்ட் யூஸ் பண்ணுங்கள் ஆப்ஸ் குறைஞ்சிரும், இந்த சைக்கிள் வாங்கி ஓட்டுங்க ஆப்ஸ் குறைஞ்சிரும் அப்படின்வாங்க. அதே உங்கள் யூடியூப்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த 10 நாளில் எப்படி ஆப்ஸை குறைக்கிறது அந்த மாதிரிலாம் நிறைய இருக்கும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய முட்டாள்தனம். இதெல்லாம் நீங்கள் பண்ணுறதுனால உங்களுக்கு 1% கூட உங்கள் பாடியில் ஃபேட்டோ இல்லை சிக்ஸ் பேக்ஸோ இல்லை ஃப்ளாட் ஆப்ஸோ கண்டிப்பாக வரவே வராது. நம்ம ஆப்ஸ் ஸ்டோர்ஸ் போடுறதுனால நமக்கு என்ன நடக்குதுன்றது இப்போ நம்ம பார்ப்போம். இப்போ நம்ம ஆப்ஸ் கிளாஸ் போடும்போது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வயிற்றில் அப்டோமினல் மசில் ஒன்று இருக்கும். ஸோ நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி அந்த மசிலை க்ரோத் பண்ணுறது ரொம்ப முக்கியம். நம்ம எப்படி செஸ்ட்டு பை ஷோல்டர்லாம் ஒர்க் அவுட் பண்ணி அந்த மசிலை க்ரோத் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் அப்டோமினல் மசிலை க்ரோத் பண்ணுறது ரொம்ப அவசியம். ஸோ நீங்கள் வீக்லி நீங்கள் அப்டோமினல் கிளாஸ் போடுறது ரொம்பவே நல்லது. பட் இந்த அப்டோமினல் மசிலை நீங்கள் க்ரோத் பண்ணுறதால மட்டுமே உங்களுக்கு சிக்ஸ் பேக்ஸோ ஃப்ளாட் டாப்ஸோ வந்துடாது. இது ஏன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் பாடி டைப் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கின், ஃபேட், மசில், ஸோ இந்த ஆர்டர் தான் இருக்கும். இப்போ இந்த நடுவில் இருக்கிற ஃபேட்டை தான் நம்ம சப்க்யூட்டேனியஸ் ஃபேட்டுன்னு சொல்லுவோம். இப்போ நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுறதுல மட்டுமே அந்த ஃபேட் வந்து கரைஞ்சிடாது. ஸோ அதுக்கேற்றன ப்ராப்பரான டயட் ப்ளஸ் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணும்போது மட்டும்தான் உங்களுக்கு வந்து இந்த ஃபேட்டும் குறைய ஆரம்பிக்கும், இந்த மசிலும் வெளியே தெரிய ஆரம்பிக்கும். அப்போ தான் உங்களுக்கு அந்த ஃப்ளாட் ஆப்ஸோ இல்லை சிக்ஸ் பேக்ஸோ வெளியே தெரிய ஆரம்பிக்கும். இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ப்ராட் ரிடக்ஷன். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களே இப்போ நிறைய பேர் கேட்டிருப்பீங்க, என்னோட சீக்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பெருசாக இருக்குது, என்னோட கையில் வந்து ஃபேட் அதிகமாக இருக்குது, அதேமாதிரி என் வயிற்றில் என் தொப்பெல்லாம் ஃபேட் அதிகமாக இருக்குது, இதெல்லாம் நான் எப்படி தனித்தனியாக கம்மி பண்ணுறதுன்னு கேட்டிருப்பீங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியாக ஒர்க் அவுட் பண்ணி இதை கம்மி பண்ணவே முடியாது. உங்கள் மெடிக்கல் டேர்ம் படி பார்த்தீங்கன்னா இது பாசிபிலிட்டே கிடையாது. இப்போ நீங்கள் எல்லாம் கம்மி பண்ணணுன்னா நீங்கள் உங்கள் ஓவரால் பாடி ஃபேட்டை டார்கெட் பண்ணி நீங்கள் ரெடியூஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு இங்கே இருக்க ஃபேட்டெல்லாம் கம்மி பண்ணும். அதே மாதிரி நீங்கள் சில பேர்லாம் இருப்பாங்க, அதாவது நீங்கள் இந்த சீக்ஸை குறைக்கணும் இல்லை உங்கள் கையிலையோ உங்கள் பாடியிலையோ உங்கள் தையில் எங்கே ஃபேட் குறைக்கணும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுங்கள், உங்களுக்கு எதாவது குறைஞ்சிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ராப்பரான ஃபிட்னஸ் நாலேஜ் இல்லாதவங்க மட்டும்தான் இந்த விஷயங்களை சொல்லுவாங்க. இதெல்லாம் நம்பி நீங்கள் ஏமாந்துட வேண்டாம். இப்போ ஆப்ஸ் ஒர்க் அவுட் பண்ணுறதுனால உங்களுக்கு இன்னொரு என்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் கோர் வந்து நல்லா ஸ்ட்ரென்த் ஆகும். ஸோ உங்கள் கோர் மசில் ஸ்ட்ரென்த் ஆகிறதுனால உங்கள் ஓவரால் ஸ்ட்ரென்த் அண்ட் ஸ்டெபிலிட்டி ரொம்பவே நல்லாயிருக்கும். இதனால் என்ன பெனிஃபிட்ஸ்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து பெஞ்ச் ப்ரெஸ் ப்ளஸ் ஸ்குவாடு நீங்கள் டெட் லிஃப்ட்லாம் போடும்போது உங்களுக்கு நல்லாவே இன்னும் நீங்கள் நல்லா இம்ப்ரூவ் பண்ணி நல்லா பண்ண முடியும். அதேமாதிரி நீங்கள் ஸ்போர்ட்ஸ் போர்ஸ்லாம் இருந்தீங்கன்னா நீங்கள் ரன்னிங் பண்ணும்போது இந்த கோர் ஸ்ட்ரென்த் நல்லா இருக்கிறதுனால நீங்கள் இன்னும் நல்லாவே பண்ணுவீங்க. இதோட பாட்டம் லைன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆப்ஸ் போகிறதுனால மட்டுமே உங்களுக்கு வந்து சிக்ஸ் பேக்ஸோ ஃப்ளாட் ஆப்ஸோ கிடைக்காது. நீங்கள் ஓவரால் பாடி ஃபேட்டை டார்கெட் பண்ணி அதை குறைச்சி அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் அவுட் போடும்போது மட்டும்தான் உங்களுக்கு வந்து இங்கே எதிர்பார்த்த சிக்ஸ் பேக்ஸோ ஃப்ளாட் ஆப்ஸோ கிடைக்கும். இதில் இருந்தால் நீங்கள் இந்த ஆப்ஸ் பற்றி தெரிஞ்சிக்க வேண்டிய பேசிக்கான விஷயங்கள். உங்களுக்கு எங்கள் வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃபிட்னஸ்ட்டு என்ன மாதிரி டவுட் இருந்தாலும் எங்கள் இன்ஸ்டாண்ட் எஃபிபெட்டில் கேளுங்கள், நாங்கள் முடிஞ்சவளுக்கு எல்லாமே கிளியர் பண்ண பார்க்குறோம். எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிடுங்க.